இப்போ வந்து ஐயராத்துல கறி குழம்பு வைக்க போறோம். நிஜமாவே கறி உடனே நாக்கு ஊறிஞ்சு மண்டை புலந்துருவேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா கொண்டக்கடலை குழம்பு வைக்க போறோம். அது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும் உள்ளதுக்கு எனக்கு தெரியல, பட் அதோட மசாலா எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். கடலைக்கறி இல்லடா, இது வந்து கொண்டக்கடலை குழம்பு. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து கடாயில எண்ணெய் எதுவுமே ஊத்தல, ஒரு 5 கிராம்பு எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 2 ஏலக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த சுருள் பட்டை எல்லாம் தூளாயிருச்சு, ஸோ அந்த பட்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுறோம், மிதமான தீயில லைட்டாக வறுக்க வேண்டியது தான். கூட என்ன சேர்க்குறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம், கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இப்போ சில நேரங்களில் சில கண்ட்ரீஸில் கசகசா பேண்டு, சிங்கப்பூர்லலாம் வந்து இது ஒரு போதைப்பொருள் அப்படின்ட்டு அங்கெல்லாம் கசகசா கிடைக்காது, மலேசியாலையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் கசகசா சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் முந்திரி பருப்பு, ஒரு 5 அல்லது 6 பீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு ஒரு 10-12 பீஸ். இப்போ நான் வந்து எண்ணெயே நான் ஊற்றாம தான் வதக்கிறேன் நான், அதனால் நீங்கள் தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இந்த மசாலா பொருளை வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா அப்புறமா குழம்பு செய்கிறது ஈஸி. அடுத்தது இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், பூண்டும் பொடியாக கட் பண்ணது ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகாய் தான் இதோட காரத்துக்கு, அதனால் ஒரு 4 இல்லை 5 பீஸ் எடுத்துட்ருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், புதினா போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக ஒரு வதங்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் சேர்க்கணும். இப்போதைக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஏன்னா வெங்காயத்துடைய பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இதில் இருக்கிற ஈரத்தன்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் வெந்துடும், இதெல்லாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வாசனை வரும் நல்லா. அந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துட்ருக்கேன், அதையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வதக்குங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். இதை அப்படியே அரைச்சி நைஸாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், குக்கரில் பண்ணிடலாம் இந்த குழம்பு. அது வந்து ஏன்னா கொண்டக்கடலையெல்லாம் வேக வைக்கணும் இல்லையா, அதனால் நம்ம இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுட்டு இப்போது இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தை நீட் சீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மட்டும் போடுங்க. இப்போது கம்மி பண்ணி வச்சு மிதமான தீயில் அது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அதை அரைச்சி இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் இது வந்து கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, அடுத்தது தக்காளி ஒரு 2 தக்காளி போல், ஏன்னா நம்ம வந்து இதில் புளி யூஸ் பண்ணலை, அதனால் 2 தக்காளியோ 3 தக்காளியோ அந்த தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். நான் மசாலாலாம் நம்ம அரைச்சிருக்கோம், இது வந்து ஒரு கலரிங்காக மட்டும் நம்ம இந்த குழம்பு மிளகாய்த்தூளை கொஞ்சம் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அது வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு, தக்காளியும் கொஞ்சம் வதங்கின அளவுக்கு போதும். இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துருங்க.
கூடவே தண்ணி கொஞ்சம் அந்த மிக்ஸியை அலசி அதில் ஊற்றிடுங்க. எப்படியும் அதுக்கு தண்ணி வேணும். ஒரு டம்ளர் அளவுக்கு தாராளமாக நீங்கள் தண்ணியை ஊற்றி அலசி அதில் ஊற்றிடுங்க. இப்போ வந்து நான் வந்து கொண்டக்கடலை ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உள்ள கொண்டக்கடலை அதை வந்து இதில் சேர்த்துருங்க. இது வந்து கண்டிப்பாக தண்ணி பத்தாது. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் இப்போ கல் உப்பு எடுத்துக்கிறேன். சால்ட்டாக இருந்தால் உங்கள் வீட்டு அந்த உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டால் இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தால் நைட்டு சப்பாத்தியை போட்டு தாக்கிடலாம். குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு விட்டுட்டு ஒரு 4 இல்லை 5 விசில் வரைக்கும் விடலாம். அப்போதான் அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், இது வெந்தோன்னு நம்ம பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு. ஸோ குக்கர் கூல் ஆனோடனே நம்ம இப்போ குழம்பு எப்படி ஆயிருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குது கறிக்குழம்பு. இது சப்போஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மாவெல்லாம் சேர்க்காமல் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னாலே இது சுண்டிடும். இந்த ஸ்டேஜே குழம்பு மாதிரி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம இது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் கொண்டக்கடலை குழம்பு. இது வந்து கறிக்குழம்பு ஸ்டைலில் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சமையலில் சேப்பங்கிழங்கு கறி, அது ரொம்ப குழஞ்சி போச்சு. அதனால் அது டோஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இங்கே காலியாகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி சமையல். இன்றைக்கி சுஜாதா எழுத்தாளர் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. இந்த நாளில் அவரை நான் நினைவு கூர்றேன். அவருக்கு என்னுடைய ஆத்ம நமஸ்காரங்கள். எவ்வளவோ படங்களுக்கு அவர் வந்து திரைக்கதை எழுதியிருக்காரு, டயலாக்ஸ் எழுதியிருக்காரு. முக்கியமாக அந்த காலத்தில் நினைத்தாலே இனிக்கும், பிரியா, அந்த படத்துலேருந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி எந்திரன் வரைக்கும் வந்தது, கன்னத்தில் முத்தமிட்டால், இன்னும் எவ்வளோ படங்களில் அவருடைய டயலாக்ஸு அது ரொம்ப பிரசித்தம். அவருடைய விக்கிபீடியாவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன படங்கள் அவர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ டயலாக்ஸ் எழுதியிருக்காரு, எவ்வளோ படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சங்கர் சாரோட எல்லா படங்கள்லேயும் சுஜாதா அவருடைய பங்களிப்பு இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரைட்டரை நம்ம இழந்திருக்கோம். அருமையான ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அவரோடது படித்து சின்ன வயசுலேயே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி அதை நிறைய அவரோட புக்ஸ் நான் நாவல்ஸ் படிச்சிருக்கேன். எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் சினிமா திரையுலகத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பும் ரொம்பவே சிறப்பானது. அவரை இந்த நாளில் நினைவு கூர்ந்ததில் எனக்கு ஒரு திருப்தி உண்டாகுது. தேங்க்யூ.